ஜெய் வீரா ஹனுமா. ஆஞ்சநேயர் கோயில்ல ஸ்பெஷல் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன், இத உங்ககிட்ட கொடுத்தா தப்பாயிடாதா? நீ எங்க கூட இருக்கிறது தப்பு இல்லையா? பூஜை பிரகாரம் என்னதான் அந்த ஏஞ்சலுக்கு பிடிக்கணும், இந்த பூஜைக்கு மதியில அந்த கரடி எங்க இருந்து வந்துச்சு? அதை விடு மச்சா, நீ ஏன் ஒரு கரடி, உனக்கு இன்னொரு கரடி வரக்கூடாதே என்ன? ஏய் புறம்போக்குங்களா, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் நாட் ரீச்சபிள்னு சொல்லிட்டு இங்கே வந்து சுத்திட்டு இருக்கீங்களா? வச்சுக்கிறேன்டா உங்களை. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். பொண்ணுங்க இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி வந்து பொண்ணுங்க சைக்கிள் சுத்திட்டீங்களா? நான் கேபிள் ரெடி பண்ண வந்தேன் சார், இவன் என் ஃப்ரெண்ட் சார், சொன்னா நம்புங்க. அப்ப இவங்கலாம் யாரா? எனக்கு தெரியாது சார். காப்பாத்து காப்பாத்து, நீ எப்படியாச்சு காப்பாத்துறா ப்ளீஸ்ரா. ஹலோ சார், எனி ப்ராப்ளம்? உங்க வீட்டுல இருந்தாமா கம்ப்ளைண்ட் கால் வந்துச்சு, யாரோ பொறுக்கிங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நியூசன்ஸ் கிரியேட் பண்றாங்கன்னு? நோ நோ சார், அது யாரும் ஃபேக் கால் பண்ணிருப்பாங்க. ஆமா சார், அது ஏதோ ஃபேக் காலா தான் இருக்கும், நாங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் கிடையாது. என்னடா சரி, இவங்க எல்லாம் யாருமா, எதுக்காக வீட்டுக்கு முன்னாடி வந்திருக்காங்க? சார் இவங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான், வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் அதுக்காக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்களால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆமா சார் ஆமா. என்ன மாமா, உன்னால இவங்களுக்கு தொந்தரவு, இவங்களால உனக்கு தொந்தரவு, மொத்தத்துல அப்பா அம்மா பசங்க ஃபியூச்சருக்காக என்னென்னமோ பண்றாங்க, ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பசங்க எல்லாம் பொண்ணுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கானுங்க. சார் தப்பா எடுத்துக்கலனா அந்த டயலாக ஒன்ஸ் மோர். எனக்கு வேற வேலை இருக்குப்பா. ஆமா சார் போய் வேலையை பாருங்க. அப்புறம் உங்க பேரு? திவ்யா. தொடச்சிட்டேன் ரைட்டடு ரைட்டடு. அப்புறம் உங்க வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் சொன்னீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கேளுங்க, நாங்க எல்லாம் இருக்கோம். ஷூர் 100% கேக்குறேன். உன் பின்னாடி எத்தனை வருஷமா சுத்திட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம நான் என்ன தண்டை சொறா? நீ எல்லாத்தையும் மறந்துட்டு இவன் பின்னாடி சுத்திட்டு இருக்க, வெக்கமா இல்லையா உனக்கு? பாஸ் தேவையில்லாம கத்தாதீங்க, ஜனங்க எல்லாரும் இங்கேதான் பாக்குறாங்க. ஏண்டாடு, பசங்க பொண்ணுங்கள பைக்ல பின்னாடி வச்சுட்டு போகும்போதும், தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்கும் போதும், பார்க்ல உட்காந்து கடலை போடும் போது ஜனங்க பாக்கலையா? அப்பவும் மரியாதை போகலையா? நான் என்னோட மரியாதையோ இல்ல ஜனங்களோட மரியாதையை பத்தி பேசல, என் தம்பிய பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட சண்டை போடுறத பத்தி என் தம்பி கிட்ட யாராச்சும் சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சது. உன் தம்பி என்ன ரவுடியா, பில்டப் தெரியா? ஏய் உன் தம்பிய வர சொல்றா, வர சொல்றா, அவன் தம்பி என்னன்னு நானும் பாக்குறேன், வர சொல்றா. நல்லா பாத்துக்கோ, எங்க அண்ணன் எங்க அண்ணி இன்னொரு தடவை இவங்களுக்கு நடுவுல வந்த. உன் அண்ணி உன் அண்ணன லவ் பண்றா, பரவாயில்ல நானும் லவ் பண்றேன், அனுப்பி வை. என்னடா சொன்ன பொறம்போ. ஹேய்
ஏய் உன்னை விட மாட்டேன்டா, இதுக்கு மரியாதை விட பேசற மாட்டேன், உள்ள போய்டு. ஏய் வீடியோ எப்பறா வந்திருக்கே? ஏய் மச்சான், சூப்பர் மச்சான், யூடியூப்ல போடினா 1 hourல 1 million views வந்துரும். இந்த சிச்சுவேஷன்ல கூட வீடியோ எடுப்பீங்களா? அதான் நீ, நாங்கலாம் கிரேட் இந்தியன் பீப்பிள், யாருக்கு என்ன ஆனாலும் வீடியோ பண்றது தான் எங்க வேலை. ஆனா ஒரு ஃபாலோ கூட வந்தது கிடையாது. திவ்யா சொல்றத புரிஞ்சுக்குமா? ரொம்ப முக்கியமான வேலை, மும்பைக்கு போயே ஆகணும், நெக்லெக்ட் பண்ண முடியாது. அப்படினா என்ன நெக்லெக்ட் பண்ணலாமா? அதெல்லாம்மா, அதே இல்ல இதே இல்ல, ஒரே ஒரு எக்ஸிபிஷன் மட்டும் தான் காட்டிருக்கீங்க. அதுவும் இல்லாம நான் ஒரு வாரம் தான் பெங்களூர்ல இருப்பேன். பெங்களூர சுத்தி பாக்கிறதுக்கு எவ்வளவு இடம் இருக்கு தெரியும்ல? தெரியும் திவ்யா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம வீட்ல கார் இருக்கு, உனக்கும் டிரைவிங் நல்லா தெரியும், அதனால ஆண்டிய கூட்டிட்டு சுத்தி பாத்துட்டு வா. உங்களை நம்பனா பெங்களூர பார்த்த மாதிரிதான். என்னடா இது, டைகரும் ஊர்காவுமா? எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல மச்சான், இத வச்சுதான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். இன்னைக்கு இதான தலையில எழுதி இருக்கு. காலையில நான் கோயிலுக்கு போயிருந்தேன், உனக்கு நல்லது நடக்கட்டும், உன்கிட்ட இருக்கிற அறிவு எனக்கும் வரட்டும்னு ஸ்பெஷலா உனக்காக அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன். இங்க பாரு, போய் விட்டுக்கிட்டான். நிஜமாடா? என்கிட்ட உன் பில்டப்ப காட்டுறியா? உனக்கு ஏதாவது தேவனா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஞாபகம் வரும். அப்படிலாம் இல்ல மச்சான். ஆமா மச்சான், நான் இவனுங்க கிட்ட எவ்வளவு சொன்னேன், இவனுங்க கேட்கவே இல்லையே. ஆமாடா, நானும் இவனும் சொன்னோம், இவனுங்க யாரும் கேட்கவே இல்ல. பச்சொந்தி தாண்டா இடத்துக்கு ஏத்த மாதிரி நேரத்தை மாத்திக்கிட்டே இருக்கும். ஆனா பொண்ணுக்கு பின்னாடி ஜொல்லு விடுறவனுங்களும் நொடிக்கு நொடி கேரக்டர் மாத்திக்கிட்டே இருக்கானுங்க. உங்களை மாதிரி அப்படியெல்லாம் சொல்லாதரா, நாங்களும் வரண்டா. இரா, கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா, கரெக்ட். சூப்பர் டயலாக்லடா, சூப்பர் சூப்பர் மச்சான். நாங்க பண்ண தப்பெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிச்சு மச்சான், எங்களை மன்னிச்சிரு மச்சான். அப்பு பண்றது சகஜம், கிஷோர் சொன்னது நிஜம். அது கரெக்ட். யார் என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏய் உங்களுக்கு எல்லாம் நான் இங்கே இடம் கொடுத்துருக்கேன்டா, என்ன ஆனாலும் விட்டு கொடுக்க மாட்டேன். தேங்க்ஸ் கிஷோர். வெங்கி இத எழுதி வச்சுக்க, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு. சும்மா இருங்கடா, நான் முதல்ல எழுதி வச்சிட்டேன்டா. தொடச்சுக்கிட்டேன்டா மச்சான், பார்ட்டி ஆரம்பிக்கலாமா? ஹலோ, அங்கோ விடுங்க பாட்டு. ஏய் 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 செல்லோ, என்னம்மா இது? இங்க பாரு, இங்க பாருமா, இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கேன். பாருமா, என் ஆபீஸ் டோரை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்க பாருமா, உன்னோட ஆபீஸ் டோரை கொஞ்சம் திறந்து காட்டுமா ப்ளீஸ்மா. எங்க? ஏய் அட்டெண்டன்ஸ் போடலன்னா இங்க பாரு, பாடி எல்லாம் ஹீட் ஆகி அல்லோல கல்லோல ஆகி போயிடுச்சு. எங்க? நீங்க என் பேச்ச கேட்காதப்ப நான் மட்டும் எங்க கேட்கணும்? ஏய் செல்லோ, ஏய் செல்லோ, இங்க பாருமா, கேக்குறது பேசுறது சாப்பிடுறது எல்லாம் நீ சொல்ற மாதிரி தானமா செஞ்சிட்டு இருக்கேன். இங்க பாருமா, 10 நாளைக்கு மேல ஆயிருச்சு, ரொம்ப காஞ்சு போய் கிடக்குறமா. இங்க பாரு. எங்க? நான் உங்ககிட்ட ஒரு 2 தங்கவளையல் கேட்டு 2 மாசம் ஆச்சு, அதுக்கு நீங்க காத்துட்டு இருக்கிறது தப்பே கிடையாது. அடனை வாங்கியாவது இவளுக்கு வாங்கி கொடுத்துடணும். வளையலா? இங்க பாரு சொல்லு, இப்ப நான் உனக்கு சொல்றேன் பாரு, உன் மேல ப்ராமிஸ் பண்ணி நான் சொல்றேன், கண்டிப்பா நான் உனக்கு வளையல் வாங்கி தருவேன். இப்ப வா போலாம். ஃபர்ஸ்ட் வளையல கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நானே வருவேன். எல்லாம் என் தலை எழுத்து. எல்லா மொபைலுக்கும் 2 சிம் இருக்கிற மாதிரி எனக்கும் 2 ஆபீஸ் இருந்திருந்தா, காலையில் ஒரு ஆபீஸ், நைட் ஒரு ஆபீஸ், அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பேன். வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணது ரொம்ப தப்பா போச்சு. ஏய் நானே குத்தணும்னு இருக்கேன், என்ன குத்துறதுக்கு ஒரு போனா? ஹலோ, என்னங்க, என்ன கேபிள் சர்வீஸ் உங்களது? நேத்து தான் சரி பண்ணது, அதுக்குள்ள கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ஓ, எனக்கே இங்க கனெக்ஷன் ஆக மாட்டேங்குதுன்னு தவிச்சுக்கிட்டு. என்னங்க? ஒண்ணு இல்ல மேடம், ஒண்ணு இல்ல. அட்ரஸ் சொல்லுங்க, அட்ரஸ் சொல்லுங்க. விஜயநகர் 5th Cross Road, Door No. 109. கஷ்டமா இருக்கு, வந்து வேகமா டிஃபன் சாப்பிட்டு போங்க. சரியா? நீங்க வளையல் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபுல் மீல்ஸ் நான் கொடுக்கறேன், சரியா? என்னங்க?
அனுப்புறேன்.